நம் ஆண்டவர் இயேசு அவர் நம்முடைய நேசர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் மனவாளனாகிய அவர் நம்மை மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த மனவாட்டி என்கிற ஒரு அனுபவத்திலே கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் நாம் நேசரை குறித்து இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் அதன் அடிப்படையில் ஜெபிக்க இருக்கிறோம் நம் நேசம் நம் நேசருடைய நேசம் நேசரின் நேசத்தை குறித்து தான் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம் உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் உன்னத பாட்டு இரண்டு நான்கு என்னை விருந்த சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பரந்த அவருடைய கொடி நேசமே என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் என்மேல் பறந்த அவருடைய கொடி பேனர் ஓவர் நம் நம்மேல் பறந்த கொடி அவருடைய அன்பு அவருடைய நேசம் நம்மேல் ஒரு பறக்கிற கொடி போல இருக்கிறது நம் வேதத்தில் கொடிகளை பற்றிலாம் நிறைய படிக்கிறோம் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் ஒரு கொடி வைத்திருக்கும்படி ஆண்டவர் இஸ்ரேவில் புத்திரரிடம் சொல்லி இருக்கிறார் அப்போ அந்த கொடி என்பது மிகவும் ஒரு மேன்மையான ஒன்று நம்முடைய தேசங்களில் பார்க்கும்போதும் சுதந்திரம் பெற்ற ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடி இருக்கிறது நமக்கும் ஒரு தேசிய கொடி இருக்கிறது இப்போ இந்த தேசிய கொடி என்பது மிகவும் ஒரு மேன்மையான ஒன்று அது தேசத்துக்கு ஒரு பெரிய அது ஒரு அடையாளமாக இருக்கிறது அது மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அதுபோல் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்மேல் பறந்த அவருடைய கொடி நம்மளையும் ஒரு கொடி பறக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை பார்க்கறதுக்கு கொடி பறக்குதுன்னு தெரியல ஆனால் கத்தர் நமக்காக ஒரு கொடியை வைத்திருக்கிறார் நம்மேல் பறக்க வைத்திருக்கிறார் அது அவருடைய நேசம் நேசம் என்னும் கொடி நேசம் என்னும் கொடி அந்த கொடி அது வந்து வேற ஏதோ நிறங்களோ அதனுடைய சிம்பலோ எம்பலமோ அது அதை சொல்லப்படலை நேசம் நேசம் தான் எல்லாமே அவருடைய அன்பு நேசம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு பொருள் பொருளினால் வருகிறதோ ஒரு சம்பவத்தின் மூலம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஒரு நபரின் மூலம் வருகிறதோ அல்ல நம்மை உண்டாக்கின நம் ஆண்டவருடைய நேசம் அந்த நேசத்தை நமக்கு கொடியாக தந்திருக்கிறார் ஹல லூயா ஹாலே லோயா அவள் அவ நேசர் தன் மன மனவாட்டிக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடியை அவள் மீது பறக்க விடுகிறவராக காட்டுகிறார் அந்த அன்பு ஒரு நிறைவான ஒரு அன்பு ஒரு அன்பு என்ற ஒன்று உள்ளத்தில் கிடைத்து விட்டாலே அது மிகவும் நிறைவாக இருக்கும் சாதாரணமாக ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மனைவிக்கு கணவனுடைய அன்பு நல்லா கிடச்சிதுன்னா அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை பெரிய நிறைவாக இருக்கும் அந்த உலகத்தில் என்ன காரியம் எப்படி இருந்தாலும் அந்த கணவனுடைய அன்பு நிறைவாக இருக்கும்போது ஒரு நிறைவு அதே போல் பிள்ளைகள் பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகளுடைய அன்பு அவர்கள் கீழ்ப்படியும் போது அவர்கள் அன்பாய் இருக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு பிரியமாக இருக்கும்போது அதுவே பெரிய ஒரு அன்பின் செயல்களாக மாறிவிடுகிறது இப்படி உலக பிரகாரமான அன்புகளே பல நேரங்களில் ஒரு நிறைவாக்குகிற கிரியைகளை நமக்குள் செய்கிறது ஆண்டவரதை வைத்திருக்கிறார் ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது எத்தனை பேர் இருக்கிறோமோ அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு நிறைவுள்ளதாக இருக்கிறது சிலர் சேர்ந்து வாழ்கிறோம் ஒரு ஹாஸ்டல் லைஃபாக இருக்கலாம் இல்லை ஒரு இடத்துல சேர்ந்து ஊழியம் செய்கிறதுனால இல்லை சேர்ந்து வேலை செய்கிறதுனால எங்கே இருந்தாலும் அந்த அன்பு எந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் பகரப்பட வேண்டுமோ அது அப்படி பகரப்படும் போது ஒருவருக்கொருவர் ஒரு நிறைவு உண்டாகிறது அப்போ அந்த அன்பு ஆனால் இந்த இடத்துல நேசருடைய அன்பு மனவாட்டியின் மேல் கொடியாக பறக்கிறது அப்ப அந்த அன்பு நிறைவாக அவளுக்குள்ளாக தரப்படுகிறது அந்த அன்பு மட்டுமல்ல அந்த கொடி வந்து ஒரு பாதுகாவல் சாதாரணமாக ஒரு ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள் ஒரு தேசத்தார் ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள் என்றால் முன்பு நமக்கும் பாகிஸ்தானோட உள்ள அந்த சில யுத்தத்தின் நேரங்களிலே இந்த கார்கில் கொடியேற்றி விட்டார்கள் என்று சொன்னோன்னே அங்கே என்ன அந்த இடம் சொந்தமானதாக விடுகிறது இந்திய தேசத்துக்கு அந்த இடம் சொந்தமாகி விட்டது என்று சொன்னார்கள் அப்போ சொந்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு அடையாளமாகவும் அந்த கொடி காட்டப்படுகிறது அப்போ நேசருடைய கொடி மேலே பறக்குதுன்னா என்னவா என்ன அர்த்தமா நாம் அவருக்கு சொந்தம் ஹலலூயா ஹலலூயா இந்த உலகத்தில் நாம் யார் யாருக்கோ சொந்தமானவர்களாக இருக்கிறோம் நாம் பெற்றோருக்கு நாம் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் கணவனுக்கு மனைவியாக சொந்த மனைவியாக இருக்கிறோம் இன்னும் பிள்ளைகளுக்கு பெற்றார் என்ற ஒரு சொந்தம் ஒரு உறவு ஆனால் ஆண்டவர் அவர் தன்னை மனவாட்டிக்கு மனவாட்டி தனக்கு உரிமைப்பட்டவள் தனக்கு சொந்தப்பட்டவள் என்று அவர் காண்பிக்கிறார் ஹலல்லூய்யா ஹாலல்லூயா மிகவும் அருமையான விஷயம் அல்லவா நம்மை ஆட்கொண்ட ஒரு தெய்வம் ஆளுகை செய்து வழி நடத்துகிற ஒரு தெய்வத்துக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய விஷயம் தெய்வத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுவது என்பது ஒருவேளை எளிதானதாக இருக்கலாம் சொல்லிக்கிடலாம் நான் அவங்களுக்கு சொந்தம் நான் அவங்க இவங்களுக்கு சொந்தம் அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க அப்படி சொல்ற மாதிரி இந்த தெய்வம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா ஒரு தெய்வம் தான் சிருஷ்டித்த ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை இவள் எனக்கு சொந்தம் என்று சொல்லும்போது அது மிக விசேஷமான காரியம் ஆல லோய்யா அது எவ்வளவு ஆழமானது என்று சொல்ல ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல முற்படுகிறேன் ஒரு கூட்டத்தில் நாம் நின்று நின்று கொண்டிருக்கிறோம் கூட்டத்தில் ஒரு மேன்மையான உலக பிரகாரமான ஒரு பெரியவர் ஒருவர் வந்திருக்கிறார் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவருக்கு உரிய கனத்தை கொடுத்து அவரை அழைத்து செல்லுகிறார்கள் அப்போ நாம் சொல்லிக்கலாம் இவர் எனக்கு சொந்தக்காரர்க்கோ இது எனக்கு தெரிஞ்சவர் எனக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்லிக்கலாம் நம்ம நம்மோடு இருக்கிறவர்களிடத்தில் அந்த கூட்டம்லாம் முடித்த பிறகு அவர் இறங்கி வரும்போது நான் கூட்டத்தில் நம்மை பார்த்து ஓ இவ என்னுடைய இந்த உறவின் முறை அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரி இல்லை என்னுடைய உறவினர் என்று சொல்லும்போது அந்த கூட்டத்தில் ஏற்கனவே இவர் என்னுடைய உறவினர் என்று மற்றவரிடத்தில் நாம் சொன்ன சந்தோஷத்தை காட்டிலும் அவரே பலருக்கு முன்பாக இவள் எனக்கு சொந்தம் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லும்போது அது எவ்வளவு மிக மேன்மையாக நினைக்கிறோம் ஒரு உலக பிரகாரமான ஒரு பெரியவர் ஒரு மனுஷனிடத்தில் அப்படிப்பட்ட சொந்தத்தை அவர் பாராட்டும் போது நமக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் வழிநடத்தி ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் இவள் என் சொந்தம் என்று சொல்லும் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஹலலூயா ஹலலூயா அப்படிதான் அவர் மனவாட்டி மேல கொடியை பறக்க விடுறார் அவருடைய கொடி அவருடைய கொடி பறந்து சொல்லுது இவள் என்னுடைய சொந்தம் இவள் எனக்கு உரிமைப்பட்டவள் மகிமையான அந்த நேசம் நம் மேல் பறக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனால் அவ்வளோ சீரியஸா நினைக்காவிட்டால் இப்ப ரொம்ப முக்கியப்படுத்தி நாம் நினைக்க வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு சொந்தக்காரியாக இருக்கும் நான் எவ்வளவு தகுதி உள்ளவளாக நடந்து கொள்ள வேண்டும் ஹாலல்லோயா அந்த அன்புக்கு தகுதியாய் நடக்க வேண்டாமா அந்த நேசத்துக்கு எவ்வளவு நாம் பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அவருடைய நேசம் மேல் கொடியாக பறக்கிறது அந்த கொடி நம்மளை பறக்கும்போது அவருக்கு நமக்கு பெரிய நிறைவு என்று பார்க்கிறோம் நமக்கு ரொம்ப பாதுகாவல் அந்த கொடி நாட்டியாச்சுன்னா அப்புறம் சத்துருக்கள் அந்த இடத்தில் வர முடியாது கொடி சும்மா இல்லைங்க இன்னைக்கு நம்ம மேல இயேசுவின் நேச கொடி பறக்கிறது என்று சொன்னால் அதுக்குள்ளாக மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே அப்போ அந்த நேச கொடி பறக்கும்போது நமக்கு மிகப்பெரிய பாதுகாவல் உண்டாகிறது சத்துரு சும்மா ஒன்றும் வந்து பண்ணிட முடியாது சில நேரம் உங்க வாழ்க்கையில வருகிற சில காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது சாத்தாந்தான் இந்த வியாதியை எனக்கு கொண்டு போட்டுட்டானா இல்ல சாத்தா இந்த பிரச்சனையை கொண்டு போட்டுட்டானா அப்படின்னு நினைச்சு கலங்குறீங்களா ஒருவேளை சாத்தானே போல் யோபுவுக்கு வந்து போட்டது மாதிரி வந்து போட்டாலும் அந்த கொடி பறக்குது பாருங்க அந்த கொடி இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் அனுமதி கேட்காம இங்க உள்ள வர முடியாது அந்த கொடி பறக்கிற இடத்தை சுற்றிலும் அவர் நமக்கென்று ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் நமக்கென்று ஒரு எல்லை அந்த எல்லைக்குள் எந்த சத்ருவும் புக முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த மனுஷரும் கிரிய செய்ய முடியாது எந்த சூழ்நிலையும் கிரிய செய்ய முடியாது இந்த விசுவாசம் நமக்குள்ளாக பெருக வேண்டும் ஹலல்லூயா ஹலல்லூயா நான் என் நேசருடையவள் என் நேசர் எனக்கு உரியவர் என்று மட்டும் நான் சொல்லி கொண்டிருந்தால் போதாது அவருடைய நேச கொடி நம்மேல் பறக்குறதின் ஆழத்தை புரிந்து கொள்ளுவோம் ஹலல்லூயா இந்த நாட்களில் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் வந்த உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவோம் எப்படி ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நமக்காக பேச நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட இருக்க சிலர் நமக்கு இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது முதல்ல அவர்களே நே நினைவு வரும் சரி எங்கள் அப்பா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க என் ஹஸ்பண்ட் இருக்கிறார் பார்த்துக்குவார் என் பையன் ஒரு பராக்கிரமமான ஒரு பையன் இருக்கிறான் பார்த்துக்குவான் சரி பையன் இல்லை எனக்கு மகா இருக்கிறா பையனுக்கு சமமாக மகா இருக்கிறா அவள் பார்த்துக்குவா அப்படி எதாவது நினைக்க தோணும் ஆனால் சில நேரங்களில் அதெல்லாம் நமக்கு கை கூடாத நேரம் உண்டு அப்படிப்பட்ட ஒத்தாசைகளை இழந்தவர்களும் உண்டு உங்களுக்கு சில சூழ்நிலைகள் வரும்போது எனக்காக பேச யாருமில்லையே எனக்காக உதவி செய்ய யாருமில்லையே எனக்கு அடைக்கலமாக நிழலாக இப்போ நம்ம பார்க்குறபடி பார்த்தா கொடியாக பறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்னு மற்றவங்க பார்க்குற அளவுக்கு எனக்கு விசிபிளாக எதுவுமே இல்லையேன்னு நினச்சி கலங்குறீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று இந்த உன்னத பாட்டு நான்கில் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்ம படித்தோம் நம்மேல் அவருடைய கொடி பறந்து கொண்டு இருக்கிறது ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஒருவேளை வே உங்கள் கண்களுக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம் நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து அந்த கொடியின் கீழே இருக்கும்போது சத்ருவனுடைய கண்கள் அந்த கொடியை கண்டு பய செயல்படும் ஹாலல்லூயா மீறி வர முடியாது அந்த எல்லை அவர் குறித்திருக்கிறார் உங்களுக்கான ஒரு எல்லை உண்டு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு எல்லை உண்டு நீங்கள் சுதந்தரித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் ஒரு எல்லையை அவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா கடலுக்கே மணலை எல்லையாக வைத்திருப்பார் என்றால் கையினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதி தந்த நமக்கு எல்லையை வைக்காமல் இருப்பாரா நிச்சயமா எல்லையை வைத்திருக்கிறார் அதனாலதான் கொடி நாட்டிட்டார் அந்த கொடி நம்ம மேல பறக்குதான் நான் இருக்கிறேன் நீ அவ பக்கம் போக முடியாதுன்னு சத்ருவுக்கு எச்சரிப்பு கொண்டே இருக்கிறார் அவர் பாதுகாவலின் கொடியின் கீழே நாம இருக்கிறோம் அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக அந்த நம் உங்களுக்கு உண்டாவதாக தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள் ஏனென்றால் நாட்கள் நெருங்கி கொண்டே வருகிறது ஆண்டவர் இயேசுவை மணவாளனை முகமுகமாய் தரிசிக்கிற நாட்கள் சமீபித்து வருகிறதுனால தொல்லை கஷ்டங்கள் துன்பம் துக்க பலவிதமான அலைகள் பிரச்சனைகள் மோதி அடித்து கொண்டு தான் இருக்கும் நாம் நினைக்க கூடாது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நமக்கு மட்டும்தான் சோதனை எல்லாருக்கும் சோதனை தான் அந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால எல்லாருக்கும் சோதனை ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் மணவாளன் இயேசுவை உடையவர்களுக்கும் பிரச்சனை தான் இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தான் ஆனா உடையவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அது இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள் சின்ன விஷயத்துக்கு பயந்து வாழ்க்கையை முடித்து கொண்டு இருக்கிறார் முடித்துக் கொள்ளுகிறார்கள் இல்லை எதிர்த்து ஏதோ ஏதோ கிரியைகளை செய்து தவறான காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் மணவாளனை உடைய நாம் மனவாட்டியா மனவாட்டியா இருக்கிற நாம் நம் மேல் அவருடைய கொடி பறக்கிறது என்பதை ஆவியின் கண்களால் எப்போது தரிசித்து கொண்டு இருப்போம் அந்த பத பறக்கிற கொடி நம் மேலே இருக்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாக வாழணும் எப்போது மனவாட்டி மனவாளனை உடையவளாக இருக்க வேண்டும் மனவாட்டியின் அந்த மனவாட்டியின் இருதயத்தில் மனவாட்டியின் வாழ்க்கையில் மனவாளனுடைய அனைத்து அம்சங்களும் உள்ளே இருந்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கொடி பறந்து கொண்டே இருக்கும் அது வாயின் வார்த்தையாக இருக்கட்டும் கையின் செயல்களாக இருக்கட்டும் நினைவாக இருக்கட்டும் நம்முடைய போக்கு வரத்து எந்த காரியமாக இருக்கட்டும் அந் மனவாட்டியாக இருக்கும் ஒரே காரணத்துக்காக மனவாளனை உடையவளாக இருக்கும் ஒரே காரணத்துக்காக அவருடைய சித்தப்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஹலல்லோயா அப்போதுதான் அந்த கொடி அந்த நேச கொடி நம்ம மேலே பறந்து கொண்டே இருக்கும் இப்படி சத்ருவுக்கு ஒரு மிரட்டலாக சத்ருவை பயமுறுத்தி எச்சரிக்கிறதாக இருக்கிறது நம்மை நிறைவாக்குகிறது அப்படி மட்டும் இல்லாமல் இன்னும் அவருடைய அன்பு 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 நம்ம முதல்ல அதுதான் பார்த்தோம் அந்த அன்பு ஏராளமாக நமக்குள்ளாக இறங்கும்படி செய்கிறார் இந்த நாட்கள் அன்புக்காக தான் உள்ளங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறது மணவாட்டியை உடையவர்களாகிய மணவாளனை உடையவர்களாகிய மணவாட்டியே ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக அவர் தம்முடைய அன்பை தருகிறார் நாம் செய்கிற காரியங்களிலே வெற்றியை தருகிறார் அந்த கொடி பறக்கிறதுக்கு ஒரு முக்கிய அடையாளமே என்னதான் ஜெயிச்சாதான் கொடி பறக்கும் அப்ப ஜெயம் கொண்டவர்களாக நம்மை நிறுத்துகிறார் ஏதோ ஒரு கடைசி ஆண்டோடைய வருகை நேரத்தில் ஆண் அல்லது நம்முடைய மரண நேரத்தில் மட்டும் ஜெயம் கொண்டோம் என்ற ஒரு காரியம் கிடையாது அது மட்டும் ஜெயம் கிடையாது அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் நம் வாழ்க்கை ஜெயம் பெற்றதாக இருக்க வேண்டும் ஹா லூயா வாழ்க்கையில் தினம் ஒரு நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் எல்லாரும் அந்த குடும்பத்தில் பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம் பல சூழ்நிலைகளோட கடந்து செல்கிறோம் ஒவ்வொரு விஷயம் முடியும் போதும் வெற்றியா தோல்வியா யோசித்து பார்த்துருக்கீங்களா சின்ன காரியமாக தான் இருக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம் வந்துடுது யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிடுறாங்க வீட்டுக்குள்ளே தான் வெளியே இல்லை உடனே நாம் என்ன பண்ணிடுறோம் அதுக்காக எதிர்த்து பேசி விடுகிறோம் சாதாரணமாக பேசுறது தப்பு கிடையாது உடனே எதிர்த்து பேசி விடுகிறோம் சில நேரங்களில் அழுது விடுகிறோம் சில நேரம் ரொம்ப கோபப்பட்டு பட்டு விடுகிறோம் அந்த அதோட அந்த கிளைமேக்ஸோட அந்த சூழ்நிலை நிறைவு பெறுகிறது அப்போ இன் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைத்ததா தோல்வி கிடைத்ததா என்ன கிடைத்தது இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு 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 சூழ்நிலைகள் ஏதோ ஒருவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார் நாம் யாரையோ பற்றி ஏதோ பேசிவிட்டோம் நாம் அப்படி பேசுகிறதில்லை ஆனால் தவறுதெல்லாம் நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி பேசிவிட்டதை அந்த குறிப்பிட்ட நபர் காதலை கேட்டு உங்களிடத்தில் வந்து சிஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படின்னா எடுத்த வாயோட உடனே என்ன வரும் நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படி பேசலையே அப்படின்னு சொல்லிடுறோம் விஷயம் முடிஞ்சிருது இப்போ வெற்றியா தோல்வியா நான் பொய் சொல்லிவிட்டோம் அதனால் வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டோம் ஆனது வாழ்க்கையில் ஒவ்வொரு 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 காரியம் அது ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கிட்டேயா இருக்கலாம் சின்ன பிள்ளைகிட்டையாக இருக்கலாம் விளையாட்டுக்கும் பொய் சொல்லாதீங்க பச்சை போய் பொய் அப்படின்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது பொய்னா பொய் தான் அப்போ பொய் பேசக்கூடாது எதிர் பேசுகிறது கோபம் எரிச்சல் கசப்பு வைராக்கியம் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகித்தல் என்று எத்தனையோ விஷயங்களை செய்து அந்த காரியங்களில் ஜெயமில்லாதவர்களாய் போகிறோம் ஒன்றை மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நமக்கு மேலாக அவருடைய நேச கொடி வெற்றி தருகிறதாக ஜெயம் தருகிறதாக பறந்து கொண்டிருக்கிறது ஹாலல்லோயா அதை மறந்து மறந்துவிடக்கூடாது அவருடைய கொடி நம்ம பறக்கிறது பறக்கிறது என்று சொல்லி அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் எல்லா காரியங்களையும் நம்ம அவையில் பண்ணிவிட்டு அவருக்காக நிற்க வேண்டிய காரியங்களில் நாம் நிற்காமல் போய்விடக்கூடாது வெற்றி கொடி நாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய நேசம் என்னும் கொடி நம்மேல் பறந்து கொண்டிருக்கிறது என்றால் வாழ்நாள் முழுவதும் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஹாலல்லோயா அப்படிப்பட்ட ஆத்மாவை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அந்த மனவாட்டி அதுதான் நேச நேச அந்த அந்த கிருபை ஆண்டவர் தருகிறார் கொடி பறக்கும் போது அது நமக்கு மேல் பறக்கிறது நமக்கு அன்பை தருகிறது நமக்கு நன்மைகள் தருகிறது நமக்கு பலத்தை தருகிறது வெற்றியை தருகிறது மட்டுமல்ல நம்மை கொண்டும் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட செயல்களை செய்ய கிரியை செய்கிறது ஏனென்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் அவர் நமக்கு எல்லா வெற்றியும் தருகிறார் அவர் நமக்கு பலம் தருகிறார் அப்படி அவரிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற நாம் மற்றவர்களுக்கு அவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையும் அவர் நமக்கு தருகிறார் ஏதோ எல்லாம் பெற்றுக்கொண்டு எனக்கு நான் என் நேசரின் மனவாட்டி என்மேல் அவருடைய கொடி பறக்கிறது என்று சொல்லி மட்டும் நான் சந்தோஷப்பட்டு அவருடைய அன்பை நாம் மட்டும் அனுபவித்து கொண்டு இராமல் நம்மோடு கூட அனுதினமும் நம் வீட்டில் ஒரு குடும்பமாக இருப்பதினால் இல்லை சிலராக சேர்ந்து இருப்பதினால் நம்மோடு சிலர் இருக்கிறார்களே நம்முடைய அக்கம் பக்கத்தில் சிலர் இருக்கிறார்களே அவர்களுக்கும் அந்த நேசத்தை கிறிஸ்துவின் அன்பை நாம் கொடுக்க வேண்டும் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஹலல்லோயா ஹலல்லோயா அந்த கிருபை நம்ம அதிகமாய் பெருகுவதாக ஒரு அடிப்பாடி நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தைகளை கேட்போம் அவரிடது கையன் தீற்றுகிறார் அவரிடது கையன் தலைகீ தேற்றுகிறார் அவ நீ என்மேல் பரந்த கோடி நேசமே அவ நீ என்மேல் பரந்த கோடி நேசமேசுவீ பதினாயிரங்களில் சிறந்தோலு பதினாயிரங்களில் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரான நேசர் அவர் நம்முடைய நேசர் ஹாலலுயா அவர் என்னுடைய நேசர் நாம் சொல்லி பார்ப்போமா அவர் என்னுடைய நேசர் அவர் என்னுடைய நேசர் ஹாலல்லூயா அவர் என்னுடைய நேசரா இருக்கிற அவருடைய நேச கொடியை என் மேல பறக்க விடுகிறார் அவர் என் மேல் உரிமை உள்ளவராக இருக்கிறார் அவர் எனக்கு பாதுகாவல் தருகிறவராயிருக்கிறார் அவர் என்னை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார் அவர் பேலனும் தைரியமும் சுகமும் எல்லாம் தந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணுகிற ப்ரொவைடராக அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அடுத்ததாக ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் உன்னத பாட்டு மூன்று பத்தாவது வசனம் அதிகாரம் வசனம் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணிவிட்டார் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுகாலம் விரித்திருந்தது ஒரு ரதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின வசனத்திலே ஒரு ரதம் என்று சொல்லி இருக்கிறது அந்த ரதத்திற்குள்ளாக பார்க்கும்போது மிக அலங்காரமான மிக அழகாக மிக விலையேற பெற்ற ஒரு ரதம் அந்த ரதத்துக்குள்ளாக நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது நாம் பார்த்தோம் ஒரு நேசம் என்னும் கொடி நம் மேல் பறக்கிறது அடுத்தது நமக்கு ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ராஜாவின் ரதம் அந்த ரதத்தில் உள்ளே பார்க்கும்போது அங்கே நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருக்கிறது அதனுடைய உட்புறத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு சமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து பார்க்கும்போது அது மிக நல்ல வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மிக விலையேறப்பட்ட ரொம்ப க கவனம் செலுத்தி செய்யப்பட்ட அல்லது அது பதிக்கப்பட்டதான ஒரு காரியமாக அது காட்டப்படுகிறது அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு ஒரு கொடியாக நம்மேல் பறக்கிறவராக இருக்கிறார் அதுவும் அவருடைய நேசம் இதுலேயும் பார்க்கிறோம் நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது ஹலலோயா அப்போ எங்கேயுமே அவர் அவருடைய நேசத்தை தான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதுதான் விசேஷம் வேறு எதையும் அவர் செய்யலை நம்மிடத்துல அவர் வேறு எதையும் நீ இதுக்காக நீ இதை செய்யின்னு சொல்லலை அவர் ஏற்கனவே அவருடைய அன்பை அதிகமாக சம்பாதித்து எல்லா இடத்துலையும் நமக்காக அவருடைய அன்பை வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா கல்வாரியில் சம்பாதிக்கப்பட்ட அன்பு பெற்ற அன்பு கல்வாரியில் தன்னையே முழுவதும் கொடுத்து தன் ரத்தத்தை முழுவதுமாய் ஊற்றி கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்த அன்பு ஹாலல்லூயா ஹாலல்லூயா இதற்குள்ளாக அது அப்படியே நேசம் பதிக்கப்பட்ட நேசம் என்னும் சமுகாலம் அப்போ அந்த ரதத்துக்குள்ளாக ரதத்தில் ஏற இருக்கிற இந்த மனவாட்டி ரதத்துக்குள்ள பார்க்கும் போது அங்க என்ன இருக்குது நேசம் தான் தெரியுது அது ஒரு பெற்ற சமுகாலம் அதில் சாதாரணமாக சில விலையேறப்பெற்ற நல்ல கார்பெட் இல்லை சில காரியங்களை பார்த்தா ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் விலையேறப்பெற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் நல்ல சித்திர வேலைகள் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறோம் ந நல்ல நல்ல நூல்களை வைத்து பல காரியங்கள் செய்திருப்பார்கள் இப்படி அதை உற்று பார்க்கும்போது அதனுடைய நுணுக்கமான மிக விலையேறப்பட்ட சில அம்சங்கள் அதாவது மிக கடினமாக கான்ட்ரிபியூட் செய்யப்பட்ட பங்களிப்பு செய்யப்பட்ட சில காரியங்களை உள்ளே பார்க்க முடிகிறது ஆனால் மிகவும் விலையேற பெற்றதும் அழகுள்ளதுமாக இருக்கிறது அதை தான் ஆண்டவர் இதில் காண்பித்து தருகிறார் நேசம் என்னும் சமுகாலம் ஹலலூயா ஹலலூயா அந்த நேசம் என்னும் சமுக்காலத்தை அவள் உற்று பார்க்கிறான் சும்மா பார்த்தோன்னே மிக அழகாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் அதுல ஏற அவ்வளவு ஆசையாக இருக்கும் ஆனால் அதை நன்றாக உற்று பார்க்கும்போது அங்கே நேசருடைய நேசம் தான் ஒவ்வொரு இடத்திலும் பதிக்கப்பட்டிருக்கிறது ஹாலல்லூயா நாம் வாழ்வதற்காக நாம் அமர்ந்து அவருக்கான யாத்திரையை செய்வதற்காக நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அவருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மேன்மையை பார்க்கும்போது எல்லாம் அழகுள்ளது விலையேறப்பெற்றது நல்ல வரங்கள் இருக்குது நல்ல நல்ல கனிகள் இருக்குது ஐயோ இந்த கனிகள் ஆவியின் கனிகளெல்லாம் கேட்டாலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கிறது அதே போல் வரங்களை பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படி ஒரு வரம் எனக்கு இருந்தால் குணமாக்கும் வரம் இருந்தால் எவ்வளோ மேன்மையாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் தீர்க்க தரிசன வரம் இப்படி வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வாழ்க்கையின் பலவிதமான நல்ல அம்சங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏறி அமர்ந்து யாத் யாத்திரை செய்ய நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய மேன்மைகளை பார்க்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் அதை உற்று பார்க்கும் போது ஒன்று தெரிகிறது மிக நேர்த்தியாக மிக ஆழமாக மிக கவனமாக நேசருடைய நேசம் எல்லா இடத்திலையும் பதிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவு கடினமாக அவ்வளவு கவனமாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு சிரத்தை எடுத்து செய்திருக்க வேண்டும் அப்படித்தானே பொதுவாக நம்முடைய மாவட்டத்திலே இப்போது இருக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு முன் முன்னாடி பார்த்தா அநேக வீடுகளிலே பெண்கள் அநேகர் இந்த தையல் வேலை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பா இருப்பாங்க அதில் பலவிதமான வேலைகள் உண்டு இப்போது சிலர் செய்கிறார்கள் ஆனால் அந்த நாட்களில் பார்க்கும்போது அதிகமும் எல்லா வீடுகள்லையுமே அந்த வேலை நடக்கும் குச்சி தையல்னு சொல்லுவாங்க எம்ப்ராய்ட்ரின்னு சொல்லுவாங்க லேஸ் பின்னுறதுமாங்க நிறைய வேலைகள் செய்வாங்க ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் மிக நுணுக்கமான அழகு நிறைந்த வேலைகள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அது அதிக கவனத்தோடு செய்யப்பட்டது அதிக சிரமம் எடுத்து செய்யப்பட்டது அதை கரிசனையா செய்யாவிட்டால் அதனுடைய முடிவு நன்றாக இருக்காது அப்போ அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வேலைகளை பார்க்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒருவருடைய பெரிய வேலை ஊற்றப்பட்டிருக்கிறது ஒரு தியாகம் இதில் இருக்கிறது மிக கரிசனை இதில் இருக்கிறது மிக கவனமாக செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ சிரமம் எடுத்து செய்திருக்கிறார்கள் இதே போலதான் நேச மனவாட்டி அந்த ரதத்துக்குள்ள பார்க்கும்போது அந்த சமுக்காலத்தின் அழகை பார்க்கும் போது அதுல உற்று நோக்கினால் நேசரின் நேசம் தெரிகிறது என்று சொன்னேன் அல்லவா அந்த நேசத்தை பார்க்கும் போது கல்வாரியில் செய்யப்பட்ட தியாகம் வெளிப்படுகிறது இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்ததே ஒரு பெரிய தியாகம் பரலோகத்தின் மகிமையில் இருந்து பரலோகத்தின் தூதர்களுடைய பாடல் சத்தத்தில் அந்த துதி புகழுக்குள்ளாக இருந்து இந்த மண்ணில் இறங்கி வந்தாரே அது எவ்வளவு பெரிய தியாகம் அது தியாகம் தான் அந்த நேசம் என்னும் அந்த சமுகத்தில் அது நேசமாக தெரிகிறது அந்த அன்பு அதில் இருக்குது அப்போ அது நம்ம அந்த அன்பு நமக்கு கற்று தருகிறது ஆமா நானும் கூட சில நேரங்களில் இறங்கி வர வேண்டியது இருக்கிறது நான் இறங்க வேண்டும் நாம் பரலோகத்தில் இல்லை இறங்கி வர்றதுக்கு தான் இருக்கிறோம் ஆனா மனதில் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகள் சம்பவங்கள் செயல்பாடுகளில் சற்று ஸ்டெப் டவுன் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் நமக்கும் உண்டு பல நேரங்களில் நாம் நினைப்போம் சரி நான் இறங்கி வருகிறேன் ஆனால் இறங்கி வர இதில் தேவை இல்லையே இதில் அவங்க தானே இறங்கணும் என் பிள்ளை தானே சற்று இறங்கணும் இல்லை இவர்கள் தானே இதை செய்யணும் நான் இறங்க வேண்டியது இல்லையே என்று நினைக்கிறீர்கள் பார்த்தீர்களா அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு நானே என் கையினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்காக மண்ணான நிலையற்ற மனுஷனுக்காக இறங்கி வந்தேனானால் உன் சக மனுஷிக்காக மனுஷனுக்காக வார்த்தையிலோ செயல்களிலோ இல்லை சில காரியங்களில் இறங்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது அன்பான தேவ பிள்ளைகளே அவர் இறங்கி வந்தாரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாரே பிதாவின் மடியை விட்டு இறங்கி வந்தாரே இன்று நாம் இறங்க வேண்டியது எவ்வளவு தேவையா இருக்கிறது நீங்க வந்து நம் நாம் யாரு யாரிடத்தில் சற்று இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோமோ அவர்களை வைத்து கம்பேர் பண்ணி அவர்களை ஒத்து பார்த்து நான் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடாது என் பக்கத்தில் என் பக்கத்தில் ஏசோ அப்படிதான் வந்தார் என் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என் பிதாவோடு இந்த மனுஷனை ஒப்புரவாக்க வேண்டும் அப்படின்னா நான் இறங்கி போய் என் ரத்தத்தை சிந்தி அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் அப்படி தான் அவர் பார்த்து வந்தார் மனுஷனை பார்க்கல எத்தனையோ ஏது இந்த மனுஷனுக்கு பிதா கொடுத்தாரே பலிமுறைமைகளை எல்லாம் கொடுத்தாரு இன்னும் இந்த மனுஷன் இன்னும் தேரவில்லை என்றால் இனி என்ன அப்படி ஆண்டவர் இயேசு நினைக்கவில்லை என் பிதாவின் சித்தத்தை செய்யணும் என் பிதாவின் பிதாவனை சந்தோஷப்படுத்தணும் என் பிதாவோடு இந்த மனுக்குலத்தை ஒப்புரவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இயேசு இறங்கி வந்தார் இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற வார்த்தை பரிமாற்றத்தில் இருக்கிற பிரச்சினைக்கு ஒரு தீர்வு வர வேண்டுமென்றால் இல்லை இந்த சூழ்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது ஏனென்றால் அவர் பரலோகத்தை துறந்து இறங்கி வந்தார் ஹாலலூயா ஹாலலூயா மனவாட்டி நான் என்று சொல்லிக்கொண்டு நேசமெனம் சமுக்காலத்தில் அமர வேண்டுமானால் அதற்கு தகுதிப்பட வேண்டுமானால் இன்று அவர் எதிர்பார்ப்பது அவருக்காக நீங்கள் கொஞ்சம் இறங்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அவ சின்ன பையன் நான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா மன்னிப்பு கேட்க வேண்டும் அது அவர்களுடைய பக்கத்தில் ஆனால் ஆண்டவர் இன்று உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க ஸ்டெப் டவுன் பண்ணுங்க ரெண்டு படி இறங்கி வாருங்க அந்த இறங்கி வருகிறது நிமித்தமாக தேவன் உங்கள் குடும்பத்தில் மகா பெரிய மேன்மையை கட்டளையிடுவார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஏனென்றால் இந்த மணவாட்டி மணவாளனா மணவாளனோடு கூட ரதத்தில் அமர வேண்டியவள் அல்லவா நீங்கள் யாரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்க கூட வாழ வேண்டியவங்களா உலகத்தில் அவங்களோட தான் வாழ்கிறோம் ஆனால் நம்முடைய மெய்யான நோக்கம் என்ன நித்திய வாழ்வை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன மனவாட் மணவாளனோடு வாழ வாழ வேண்டியவர்கள் அல்லவா அப்போ நாம் மணவாளனை போல் வாழ வேண்டுமே இந்த நாட்களில் அதை தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த நேசம் என்னும் சமுக்காலம் மிக மிக ஆசையாக இருக்கிறது அவரோடு கூட வாழணும் அவரோடு கூட நான் நடக்கணும் அவரோடு கூட இருக்கணும் என்றெல்லாம் விரும்புகிறோமே இந்த உலகத்திலும் ஆண்டவர் இந்த கிருபைகளை தருகிறார் ஆனால் ஒன்று அவர் இறங்கி வந்தது போல அவர் இறங்கியது போல நாம் இறங்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா ஏனென்றால் அந்த நேசம் என்னும் சமுக்காலம் ஏதோ சும்மா நெய்து கொண்டு விரிச்சது கிடையாது அது நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது அதிக சிரமம் எடுத்து செய்யப்பட்டது பல கஷ்டங்களை மனவாளன் அனுபவித்து அதனூடாக அவர் செய்து பதித்த அந்த காரியம் அவ்வளவு மேன்மைக்குரியதில் நாம் அமர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி உண்டு பிரியமானவர்களை கத்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார் அல்லவா இந்த நாட்களில் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஒருவேளை உங்களை வைகிறவர்கள் உங்களை குறித்து பேசுறவங்க தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் நினைக்கிற அளவில் இருக்கலாம் உண்மையாகவே அப்படியும் இருக்கலாம் ஆனென்று ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் எப்படி சகித்தார் அவர் அப்படி பார்க்கவில்லையே ஏ கையினால உருவாக்கப்பட்ட மனுஷன் இப்படிலாம் பேசுனான்னு அவனை சபிக்கவில்லையே அவர்களை வேற ஒன்றும் பண்ணவில்லையே அவர் சகித்தார் அல்லவா அந்த சகித்த நேசம்தான் சமுக்காலமாக இருக்கிறது ஹாலல்லூ ரதம் மிக அழகாக இருக்கிறது அந்த வசனத்தில் நாம் ரதத்தை பத்தி அழகா பார்த்தோம் வெள்ளி இருக்குது பொன் தட்டினால இருக்குது ரத்தாம்பரத்தினால செய்யப்பட்டிருக்குது எல்லாம் இருக்குது அதில் நேசம் இருக்கிறது ஹாலலோயா ஹலல்லோயா அந்த நேசத்தை குறித்து சொல்ல வேண்டுமானாலும் அந்த நேசத்தை உரிமை பாராட்ட வேண்டுமானாலும் அந்த நேசத்தில் அமர வேண்டுமானாலும் நமக்கு சில தகுதிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லோயா ஹாலல்லூயா நான் தேவ பிள்ளை என்பது ஒரு தாழ்மைப்படுவதற்கு தான் அது உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர மேட்டிமை அடைவதற்காக அல்ல அல்ல லூயா யாராவது அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா நான் ஆண்டவர் பிள்ளை இல்லை நான் எப்படி இறங்க முடியும் நான் இயேசுவுக்கு பிள்ளை இல்ல நான் எப்படி தாழ்மையா இதில் பேச முடியும் அவங்க தான் அவங்க தான் தாழ்மைப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் தாழ்மையின் ரூபமாக வந்தார் ஆல அந்த நேசத்தை பாருங்க அந்த நேசம் எப்படி சம்பாதிக்கப்பட்டது அந்த நேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி இல்லை அதை அனுபவிக்கும்படி அவ்வளவு இறங்கி வந்திருக்குதே அந்த நேசம் அந்த நேசம் எப்படி சம்பாதிக்கப்பட்டது அவர் தாழ்மையாக இருந்தார் சகித்தார் சகித்தார் இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்றதுக்கே கடினமான ஒரு காலமாக இருக்கிறது சகிப்பு என்பது மிக 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 கஷ்டமான ஒரு காரியம் சகித்தல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா அது எந்த காலமா இருந்தாலும் சரி ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது கனிக்காலம் அல்லாத போது கனியை தேடி அத்திமரத்தில் அத்திமரத்தினிடத்தில் போனார் அது கனி கொடுக்கலன்னு என்ன ஆயிட்டு அதை சபித்தார் நீங்கள் நினைக்கலாம் இந்த நேரம் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு இடையில் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நான் கை கட்டி நின்று இதை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா நம் மணவாளன் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் அமைதியாக இருந்தார் அவர் பேசாமல் இருந்தார் அவருடைய விசாரணையின் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது ஏசுவின் விசாரணை நேரங்களிலே பேசாமல் இருந்தார் அமைதியா அமைதலா இருந்தார் இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நேசம் மணவாளனுடைய நேசம் என்னும் சமுகாலத்தில் நாம் அமர வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன இப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு வேண்டும் அலல்லோயா தாழ்மையின் அனுபவம் இறங்கி வருகிற அனுபவம் பேச்சிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லா விதத்திலும் இறங்கி வருகிற அனுபவம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் சகிக்கிற அனுபவம் சகித்து கொள்ளுவது சகித்து கொள்வது வார்த்தைகளை சகிக்க வேண்டும் செயல்களை சகிக்க வேண்டும் அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அதுக்கு அடுத்த ஒரு படியாக தியாகம் செய்தல் ஹலலூயா ஹலலூயா இயேசு நமக்காக தம்மையே தியாகம் செய்தார் சாதாரணமாக தாய் என்று சொல்லும்போது ஒரு பெண் என்று சொன்னாலே அதுக்கு முதல் அடையாளமாக சொல்ல வேண்டும் என்றால் தியாகம் 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 வீட்டிலிருந்து வளரும்போதே இந்த தியாகத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துருங்க தியாகம் பண்றதுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க இல்லை மூன்று பிள்ளைகள் இருப்பாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தா அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக எளிதாக இருந்தது பிள்ளைகளுக்கு இப்போது அப்படி இல்லை ஒரு பிள்ளை என்று இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து கேட்பதை கொடுத்து அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிறப்படி நடத்தி அப்படியே போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையும் வர வருகிறது இல்லை தியாகம் என்பதும் வருகிறதில்லை ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்போது இயற்கையாகவே ஒரு குடும்பத்தில் வளர்ந்து வருகிற பிள்ளைக்கு தியாகம் என்பது தானே வந்துவிடும் ஒரு தாய்க்கு ஒரு உதவிகள் செய்வதும் சரி இல்லை கூட தன்னோடு கூட வளர்கிற தன் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியங்களை ஷேர் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் இல்லாமல் போயிட்டால் கூட சில பிள்ளைகள் சகித்து கொள்வாங்க பரவாயில்லம்மா தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிக்கு கொடுத்துருங்க ஆனால் இப்போ பிள்ளைங்க பொறுப்பாங்களா அப்படி இல்லாட்டா உடனே ஓடி போய் அப்பா என்ன பண்ணுவார் பைக் எடுத்துகிட்டு ஓடி போய் இன்னும் ஒரு தடவை கடையில் போய் இன்னொன்று வாங்கிட்டு வரணும் அப்படி தான் இருக்குது இப்போ பிள்ளைகளுடைய நிலைமை சின்ன விஷயம் இப்படி வளர்கிற பிள்ளைகளை நாளைக்கு அவங்க குடும்பத்தில் போய் உங்கள் பிள்ளைங்க வார்த்தைகளை சகிப்பார்கள் இல்லை குடும்பத்தில் தியாகமாக ஒரு வேலை செய்வதானாலும் சரி எல்லாம் செய்வாங்கன்னு கனவே காண வேண்டியதில்லை கனவு காணாதீங்க இல்லை என் பிள்ளை எல்லாம் சமாளிச்சிருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது சரி கிடையாது நம்மோடு கூட இருக்கும்போது நம் கைக்குள்ளே இருக்கும்போது நம்மிடத்தில் இருக்கும்போதே அதில் பழக்கணும் ஒரு வேலை செய்யும் போதும் கொஞ்சம் கடின வேலையாக இருந்தாலும் உற்சாகப்படுத்தி கொஞ்சம் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஒரு தாயாரை தெரியும் அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளை இப்போ இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையுமே செய்ய மாட்டான் அவளுக்கு பிற வேலை செய்ய சொன்னோன்னே என்ன பண்ணிடுவாளா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பரவாயில்ல வலிக்கிட்டோ செய்யின்னு சொல்லிட்டு எல்லாம் வே வேலை செஞ்சு முடிச்சோடனே அவங்க கையெல்லாம் தடவி விடுவாங்களாம் அந்த அம்மா அவங்க அப்படியே பழக்கி பழக்கி அந்த பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கிறா ஒரு குடும்பத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை கை வலிக்குதுமாங்க கால் வலிக்குதுமாங்க சின்ன விஷயம்தான் ஆனா ஆனால் உடனே ஐயோ என் பிள்ளைக்கு கை வலிக்குதுன்னு நீங்கள் பாத்திரம் கழுக விடாம வீடு கூட்ட விடாம வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படியே அந்த கை பிறகு கொஞ்சமும் மடங்கவே அசையவே செய்யாது பரவாயில்ல நீ செய்யன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கை தடவுங்க கால் தடவுங்க அதில் தப்பே கிடையாது அது நல்ல விஷயம் நல்லா ஏதோ ஃபுட்டு கொடுங்க ஏதோ பண்ணி கொடுங்க அதெல்லாம் நல்லது ஆனால் அவர்களை வேலையில் பழக்குவிக்க வேண்டும் அப்பதான் நம்ம ஏதோ வேலையை வேலை செய்ய பழக்கிறோம் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு காரியம் கிடையாது அதெல்லாம் செய்துக்கிடுவாங்க அப்படி நினைக்கவே செய்யாதீங்க நீங்க ஒரு பத்து நாள் வீடு கூட்டாமல் இருந்துட்டு பதினோரு நாள் பதினோராது நாள் வீடு கூட்ட வளர்க்குமாறு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டவே முடியாது கையெல்லாம் வலிக்கும் எங்கெங்கேயோ வலிக்கும் குனிய முடியாது இப்படி இருக்கிறது என்றால் எவ்வளவோ வேலையில் பழகின நமக்கே எப்படி என்றால் வளர்ந்து வருகிற நம் பிள்ளைகளை நாம் பழக்காவிட்டால் வருங்காலத்தில் அவர்கள் சகிப்பார்கள் தியாகம் செய்வார்கள் சகிக்கவே செய்யாட்டி எப்படி அவங்க தியாகம் பண்ண போறாங்க ஷேரிங் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுப்பதில் சில நேரம் விட்டு கொடுக்கறதில்ல பழக்கவீங்க அன்பான முறையில் ஆண்டோட ஆலோசனையோடு பிள்ளையின் இருதயத்தில் விஷ விதைகள் வருத்த விதைகள் விழுந்து விடாத அளவுக்கு கவனமாக பழக்குவித்து எடுக்க வேண்டும் ஹாலல்லூயா ஒரு காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிற காரியம் இன்னைக்கு ஆனால் எவ்வளவோ கற்றுக்கொண்டு நாம் அவர்களை நடத்த வேண்டிய வந்து வந்துவிட்டோம் ஆனால் அதை நாம் செய்யாமல் விடக்கூடாது ஹாலல்லூயா அன்பான தேவ பிள்ளைகளே அந்த கிருபைகளை கத்த நமக்கு அதிகமாக தருவாராக அப்போ இந்த சகிப்பு தியாகம் இவைகளும் கூட அந்த நேசம் என்கிற சமுகாலத்தில் ஏறுவதற்கு தகுதி உள்ளதாக மாற வேண்டியது இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா அன்பான தேவ பிள்ளைகளை அந்த கிருபைகளை கத்த நமக்கு அதிகமாக தருவாராக அடுத்ததாக நாம் ஒரு காரியம் படிக்கிறோம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது அதன் தழல் அக்கனை தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நேசத்தை குறித்து சொல்லி 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 வந்து அந்த நேச வைராக்கியம் ஒரு நேச மனவாட்டிக்குள்ளாக பெருகிற் அப்புறம் என்ன நடக்கும் அது எப்படி சக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த உன்னதப்பாட்டின் கடைசி பகுதியில் மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே நேச கொடி மேலே பறக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தான் நேசர் எனக்காக இருக்கிறார் அவர் எல்லாம் செய்து முடிக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறார் எந்த ஒரு பெரிய விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு போய்க்கொண்டே இருக்கிறோம் அடுத்து ரதத்தில் ஏறி அமரப்போனாங்க நேசம் என்னும் சமுகாலம் அப்ப அதுக்காக சில காரியங்கள் அந்த ரதத்தில் ஏறி அமரும்படியாக சில பாடுகள் தியாகம் சகிப்பு இவற்றையும் அந்த நேசரைப் போல அவர் எதை கொடுத்து அதை சம்பாதித்தாரோ அதில் ஏறி அமர்ந்து அவருக்காக வாழும்படி நாம் அர்ப்பணிக்கிற நாமும் அவற்றை பங்களிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம் அப்படியே நாம் முன்னேறி செல்லும்போது அந்த நேசம் நமக்குள்ளாக நெருக்கமாக இருக்கிறது ஹாலல்லோயா அது மரணத்தை பார்க்கிலும் வலிதாக இருக்கிறது பாதாளத்தை பார்க்கிலும் கொடிதாக இருக்கிறது அவ்வளவு ரொம்ப அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அந்த நேசம் என்னும் சமுகாலத்தில் ஏறிவிட்டால் அந்த நேசரோடு அமர்ந்து விட்டால் அந்த நேசரி நமக்குள்ளாக நிறைவாய் வைத்து விட்டால் அதுக்கு பிறகு வேற எதுவுமே கிடையாது மரணம் மரணம் அவ்வளவு கொடியதானது அவ்வளவு வலிமையானது மறித்து போனால் ஆண்டோட்டே பெரிய அற்புதம் வந்தால் தவிர நேச்சுரலாக என்ன பண்ண முடியாது மரணத்துக்கு பிறகு எழும்புறது முடியாது தூக்கத்திலேருந்து எழும்பலாம் மறித்த பின் எழும்ப முடியாது அப்போ நேசரின் நேசத்துக்குள்ள போயிட்டா அவ்வளோதான் அந்த மரணம் எப்படி அது அப்படியே கொள்ளை கொண்டு போகிறதோ இதை போல வலிமை உள்ளதாக நேசருடைய நேசம் கவர்ந்து கொள்ளுகிறது அப்புறம் என்ன வந்தாலும் அதுதான் மரணம் மரணமே வந்தாலும் மீட்டு கொள்ள முடியாது மரணத்தை மரணத்திலிருந்து எப்படி மீட்க முடியாதோ அதே போல நேசருடைய நேசத்துக்குள்ளாய் அகப்பட்டு கொண்டால் இல்லை நம்மளை அர்ப்பணித்து விட்டால் அதற்குள் இருந்து மறுபடி எடுக்க முடியாது கொடியதானது அதை போல கொடுமையானது பாதாளம் என்றால் அடி ஆழமே இல்லாத ஒரு ஆழமான அடி இல்லாத பாட்டம்லெஸ் ஆழம் அடி இல்லாத ஒரு ஆழம் ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது ஒரு பத்தடி ஆழத்துல ஒரு பொருள் கிடக்குதுன்னா எடுத்துடலாம் இல்ல நூறு அடி ஆழத்துல கிடந்தாலும் ஏதோ ஏதோ வச்சு எடுத்துருவாங்கன்னு வைங்க ஆனா அடிப்பகுதியே இல்லாத ஒரு பாட்டம்லெஸ் ஸ்பீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று விழுந்தது என்றால் எப்படி எடுக்க முடியும் அதுதான் பாதாளம் அப்போ பாதாளத்துக்குள் விழுந்த ஒன்றை எடுக்க முடியாதது எவ்வளோ உறுதியானதோ அதுபோல நேசருடைய நேசத்துக்குள்ளாக நாம் விழுந்து விட்டோம் என்றால் அமைந்து விட்டோம் என்றால் நம்மை ஒன்று பிரிக்க முடியாது லூயா கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் அமேன் ஹால லூயா அவ்வளோ ஒரு வலிமையானது நேசருடைய நேசம் அமேன் ஹாலலூயா அதுபோல அந்த நேசம் ஒரு அக்னி தழலாக இருக்கிறது அக்னி தழல் அக்னி தழல்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன துண்டு சின்ன ஒரு அக்கினி இருந்தால் போதும் அது என்ன பண்ணிடும் கொஞ்சம் அசதியாக இருந்து விட்டோம் என்றால் அது அக்கினி தழல் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே அடுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் முந்தி வீட்டுக்குள்ளே அடுப்பு இருக்கும்போது சின்ன ஒரு இது அப்படி போட்டுன்னு இப்படி பட்டுருச்சுன்னா அது போய் அடுத்த இடத்துல பற்றி பிடித்து விடும் அதில் இருக்கிற விறகுகளையெல்லாம் பற்றி விடுகிறது இல்லை வேறு பொருட்களை பற்றி பிடித்து விடுகிறது அப்போ அந்த நேசம் என்பது ஒரு சின்ன அக்கினி தழல் தான் ஆனால் அது விழுந்திருச்சுன்னா அந்த இடம் முழுவதையும் அதை ஆக்கிரமித்து கொள்ளுகிறது ஹாலலூயா நம்ம மனசையும் அப்படி தானே ஆண்டவர் இயேசு நம்ம என்னைக்கு வந்து நமக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நம் வாழ்வை முழுவதும் அவர் ஆக்கிரமித்து விட்டார் உண்டா இல்லையா ஆமேன் ஹாலலூயா அவர் முழுசு நிரப்பிட்டார் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உள்ள எதுக்கும் நம்ம கிட்ட இடமே கிடையாது எதை எல்லாவற்றையும் நான் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் ஒருவன் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறானோ எதை நம்ம ரொம்ப விரும்பி அடிமை எதை ரொம்ப எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப சின்ன விஷயம்னு பார்த்தா காலையில் ஆறு மணினா எனக்கு என்ன வேணும் காஃபி வேணும் தப்பு இல்லை காஃபி குடிக்கிறது காஃபி போடுறோம் குடிக்கிறோம் யாரோ தாரவங்க குடிக்கிறோம் அதே நேரம் ஏதோ நமக்கு ஒரு சந்தர்ப்பமே அதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் எனக்கு ஆறு மணியானா காஃபி குடிக்காம இருக்க முடியாது எனக்கு ஆறு மணியானா காஃபி குடிக்க முடியாமல் இரு காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் இதுதான் ஒருவன் எதினால் ஜெயி ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான் சின்ன ஒரு காஃபி தான் ஒரு கப் ஆஃப் காஃபி நம்ம சொல்லுவோம் ஏ சிகரெட்டை விடு குடிக்காத குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காத அப்படிலாம் நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் அதே நேரம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எந்த விஷயத்துக்கு அப்படி நாம் அடிமையாக இருக்கிறோம் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே இயேசுவுக்கு உங்களை அடிமையாக்கி விட்டீர்கள் என்றால் ஒரு கப் ஆஃப் காபி காஃபி கூட நம்ம என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அதுக்கு கூட நம்ம அடிமை கிடையாது ஆண்டவர் தந்தா குடிக்கிறோம் கிடைச்சா குடிக்கிறோம் வாழுகிறோம் உடுத்துகிறோம் எல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறி போய் விடும்போது தான் நாம் அவைகளால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் நேச தழல் விழுந்து அந்த அன்பரின் நேசம் நம்மை பற்றி பிடித்து அது ஜெயித்திருக்கிறதா இல்ல உலகத்தில் ஏதோ ஒரு சிறிய காரியம் ஒரு சிறிய அலங்காரம் சிறிய உலகத்தில் சொல்லப்படுகிற மேன்மை என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன காரியம் எது உங்களை அடிமைப்படுத்தி வி வைத்திருக்கிறது எதனால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தழல் பற்றி எரியுது உண்மைதான் ஆனா ஆண்டவரே ஆண்டவரே அது மட்டும் அது மட்டும் அது மட்டும் அதை மட்டும் ஒன்றும் சொல்லாதீங்க ஆண்டவரே அப்படி அக்னி தழல்ல நிரம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே ஆண்டவரனை கேட்கிறாரு அந்த அக்கினை விழுந்ததுன்னா ஒரு இடமும் பாக்கி இல்லாம முழுவதுமாய் அக்கினி பற்றி எரிந்து சுட்டரித்து போடுகிறதா இருக்கிறது இன்னைக்கு வாழ்க்கையில எது சுட்டரிக்கப்படல நல்ல ஆவியில நிரம்புறோம் அந்நிய பாஷ பேசுகிறோம் அதே நேரத்தில் சில நேரங்களில் கட்டு ஒரு கோபம் உங்களிடத்தில் இருக்கிறதா வாயின் வார்த்தைகளில் தவறான கடினமான மூர்க்கமான வார்த்தைகள் வெளிப்படுகிறதா செயல்களில் வெளிப்படுகிறதா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கோபம் பொறுத்து 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 இருந்து கையில இருக்கிறத தூக்கி வீசி அடிக்கிறீங்களா ஆண்டோர் கேட்குறாரு ஏமா அந்த தழல் உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படி இந்த மாமிச குணம் இன்னும் எரியாமல் இருக்குது ஆண்டோர் வேதனையோடு நிற்கிறாரு சுட்டரித்து போடும் தண்ணீர் நேசத்தை அவிக்க முடியாது பலர் வந்து சொல்லுவாங்க நீ உலகத்தில் உனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டுமானால் இதனை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா இயேசுவின் மேலுள்ள நேசம் ஒரு அக்கனி தழலாக நமக்குள்ளாக விழுந்து பற்றி எரியுமானால் எத்தனை ஜனங்கள் ஜலம் பிரவாகித்து வருகிறது போல் வந்தாலும் அது நம்மை அழிக்க மாட்டாது

கொண்டு போனவங்கள பட்சித்து போட்டதாம் அந்த சூளையின் அந்த ஜுவாலை பட்சித்து போட்டது ஹாலல்லோயா பட்சிக்கிற ஜுவாலை ஹாலல்லோயா ஹாலல்லோயா நேசரின் நேசம் பற்றி எரிகிறதா மனசுல ஹாலல்லோயா ஜுவாலை தேரிகிறதா அணைந்து போச்சுதா இல்லைன்னா புகைந்து கொண்டு இருக்கிறதா ஹாலல்லோயா ஹாலல்லோயா ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துவோம் உங்க அன்பு உங்க நேசம் எவ்வளவு பெரிய நேசம்ப்பா என்ன மனவாட்டியா நன்றாய் தெரிந்து கொண்டீரப்பா எனக்காக நீங்க கொடி பறக்க வச்சிருக்கிறீங்க நேசம் என்னும் கொடியை பறக்க வச்சிருக்கிறீங்க எவ்வளவு தைரியமா வாழும்படி செய்கிறீர் ஆண்டவரே ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் யாருடைய உள்ளம் கொஞ்சம் பயமா இருக்குது கொஞ்சம் திணறுறீங்களா கொஞ்சம் கலங்கி போனவங்களா வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு கேட்ட வார்த்தையினால இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தினால எனக்கு யார் இருக்கிறாங்க எனக்காக பேச யார் இருக்கிறாங்க அந்த இடம் வரை எப்படி யார் எனக்காக போவாங்க இல்லை அந்த இடத்துல போய் நான் நிற்க நிற்க முடியுமா அவ்வளோ பேர் நிற்கும் போது ஒரு பெண் நான் போய் எப்படி நிற்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நேச கொடி உங்க மேல பறக்குது ஹாலலூயா என் மேல் பறந்தவருடைய கொடி நேசமே ஹாலலூயா 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 சாதாரண ஒரு பெண்ணாக ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு மகளாக மட்டும் உங்களை பார்க்காதீங்க நேச மனவாளனின் மனவாட்டியாக பாருங்க ஹாலல்லூயா அதனால வெளியெல்லாம் போய் நேசரேசுக்கு நான்

பண்ணுகிற வாழ்க்கை மட்டுமல்ல கொஞ்சம் தியாக சகிக்க ஆண்டவர் விரும்புறாரு சில காரியங்களை சகிக்க வேண்டும் சில காரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் சிலவற்றுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா குற்றவாளியை ஜெயில பிடிச்சு போட்டிருக்கிற மாதிரி உங்க உள்ளத்துக்குள்ள சிலரை சிறை வைத்துள்ளீர்கள் சகோதரிகளை யார் அப்படி வச்சிருக்கிறீங்க மன்னிக்க முடியாமல் சில நபர்களை உங்கள் உள்ளத்தில் சிறையில் போல வைத்திருக்கிறீர்கள் எப்பவும் அவங்க ஞாபகம் தான் எப்பவும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அவர்களுடைய எண்ணம் எப்படி அது நினைக்கும் போது கோபம் வருது எரிச்சல் வருது பயங்கரமான எண்ணங்கள் வருது அழுகை வருது ஏன் மன்னிப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ணி விடுங்க உங்கள் உள்ளமாயி மா உள்ளத்தை அவங்களுக்கு சிறைச்சாலையாக மாற்றாதீங்க உங்கள் சிந்தனையிலிருந்து அந்த நபரை இறக்கி விடுங்க ஹாலல்லூயா அதற்கு கொஞ்சம் சகிக்க வேண்டும் சிலதை இழக்க வேண்டியது இருக்கலாம் மன்னிப்பு வழங்குது மிகவும் கஷ்டந்தான் ஆனால் மன்னித்தவருடைய மனவாட்டி அல்லவா நாம் ஹாலலூயா 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 கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஏன் நம்ம பெருமை பாராட்டுறோம் ஏன் மன்னிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவங்களை மன்னித்தார் அல்லவா இயேசுவங்களை மன்னித்தது எவ்வளவு உண்மையோ அது போல மற்றவர்களை மன்னித்து நல்ல உள்ளத்தில் ஃப்ரீயா இருங்க இளைப்பாறுதல் அடையுங்கள் ஹலலூயா நேசம் என்னும் சமுக்காலம் உங்களுக்காக விரிக்கப்பட்டு இருக்கிறது ஓ நேசரின் பிரயாசங்கள் நேசரின் பிரயாசங்களில் பங்கு பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நேசருக்காக சில பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது கிருபை தந்து நடத்துங்கப்பா அந்த நேசம் அக்கனி தழலா இருக்கிறது ஹாலல்லோயா ஹாலல்லோயா திரளான தண்ணீர்கள் அதை அழிக்க அவிக்க முடியாது வெள்ளங்களால் அதை அவிக்க முடியாது பிரச்சனைகள் வருகிறது போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகிறது அவரின் நேசத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டாம் ஆமேன் நான் வரமாட்டேன் ஆண்டு உங்க நேசத்துக்குள்ள என்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா ஹாலல்லோயா அன்பரின் நேசம் அன்பரின் நேசம் அன்பரின் நேசம் அந்த தழல் எப்போது பற்றி எறியட்டும் அந்த நேசத்தழல் போடப்பட்ட நாளில் இருந்து அது எந்த தீய கிரியங்களெல்லாம் சுட்டரித்திருக்கிறது எந்த உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் சுட்டரித்திருக்கிறது உலக ஆசை சுட்டரிக்கப்பட்டு உள்ளதா தேவையில்லாத ஜென்ம சுபாவம் மோசமான சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா அந்த அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதா ஹாலல்லோயா ஹலலுயா ஹலலூயா தேங்க்யூ லாட் அர்ப்பணித்து கேட்போமா அண்ட விட்டு கேட்போமா அப்பா சுட்டறிங்கப்பா அந்த நேச தழல் இதெல்லாம் சுட்டரிச்சிருட்டோப்பா தேவையில்லாத காரியங்கள் உமக்கு பிரியமற்றவைகள் எல்லாம் சுட்டரிக்கேனே அர்ப்பணிக்கிறேன் அண்டவரை இன்னும் சுட்டரிக்கட்டும் சுட்டரிக்கட்டும்மாப்பா தேங்க்யூ லாட் நீ மலாரான் தல நம்ம ரிபத நம் ஒரபோதிரி பிக்கபலபரப திரபலபொரியான் தல தலனமா ருபல கபோரியான் தல நம ஒரபோதிரி பிக்கபல பரப ஹாலலு யா ஹால யா ஹாலலு யா

മുറ്റിലും ജയം വെറ്റി മുറ്റിലും ജയം പെരുവേ നികഴിഞ്ഞ കാലമോ വരു കാലമോ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ தாழ்வோ வல்ல தூதரோ பிரிக்கவி முடியாது வாழ்வோ தாழ்வோ வல்ல தூதரோ பிரிக்கவி முடியாது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஹால நேசர் இயேசுவுக்கு நேச மனவாட்டியாய் தெரிந்து கொட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவரை விட்டு பிரியாமல் எப்போதும் அவரை அறிக்கை செய்து அவருடைய நேச கொடியின் கீழாக இருந்து நேசம் என்னும் சமுக்காலத்தில் அவரோடு பயணித்து ஆமேன் ஹாலல்லோயா ஹாலல்லோயா தழலால் நிரப்பப்பட்டவர்களாக அவருக்காக வாழுவோம் ஆமேன் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக தேங்க்யூ ஜி சஸ் தேங்க்யூ ஜிஸ் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த பகல் நேரத்திலும் நாங்கள் உடைய பாதத்தில் வர நீ தந்த அந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா நேசரின் நேசத்தை குறித்து கொஞ்சம் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ளவரா எவ்வளவா உம்முடைய நேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் மேல் பரந்த உம்முடைய நேச கொடிக்காக பறக்கிற அந்த நேச கொடிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதற்கு தகுதியாய் என்னை தெரிந்து கொண்டீரே இதற்கு உடையவளாய் எங்களை மாற்றினீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம் நேச கொடியின் கீழாய் உமோடு அமர்ந்திருக்க எப்போது கிருபை தருவீராக அப்பா அந்த நேசம் என்னும் சம முக்காலத்தில் அப்பா உம்முடைய அன்பின் ஆழம் உம்முடைய நேசத்தின் வலிமை அந்த தியாகம் அப்பா அந்த சகிப்பு மன்னிப்பு என்ற கொடுக்க முடியாத விலை கொடுக்க முடியாத எவ்வளவோ விஷயங்களை பதித்து நீர் அதை எங்களுக்கு கை தந்திருக்கிறீ ராஜா நாங்களும் இப்படிப்பட்ட காரியங்களில் வளர எப்போதும் அதில் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனை நம்முடைய நேசம் எங்களுக்குள்ளாக அக்னியாய் தழல் அப்படி பற்றி எரிந்து கொண்டு இருக்கட்டும் அப்பா அது எப்போதும் ஒரு உயிர் உள்ளதாக ஜீவன் உள்ளதாக அப்பா எங்களில் இயங்கி கொண்டிருக்கும்படியா எங்களை தாழ்த்தி தருகிறோம் அதன் மூலமாக இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பிசாசின் கிரியைகள் அனைத்தையும் சுட்டரித்து போடட்டும் எங்களை மாற்றும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி கரங்களிலே தருகிறோம் இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைகளை அதிகமாய் தருவீராக சரீர பலவீனங்களை மாற்றி வல்லமையினால் நிரப்பும் அக்கனி தழல் ஒவ்வொருவர் மேலும் விழுவதாக அது எப்போதும் கணக்கன கணந்து கொண்டிருக்கட்டும் மட்டும் எரிந்து கொண்டிருக்கட்டும் தகப்பனே அக்கனி ஜுவாலையாய் நாங்கள் வாழ கிருபை தாரும் அன்பின் கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்